மயில் கொடுத்தால் சொன்ன அடிப்படையில சுருக்கமாக சுமங்கலி திட்டத்தை பற்றி பேசுவது அல்லது நம்முடைய கோரிக்கைக்கு வலு சேர்ப்பது என்பது அவசியம் என்பதோடு சில கருத்துக்களை வலியுறுத்தி அமரலாம் நினைக்கின்றேன். எனக்கு முன்பாக வாழ்த்துறை வழங்கி நல்ல கருத்துக்களை எல்லாம் வழங்கியிருக்கக்கூடிய திருவிகிற பஜபவன் ஐயா அவர்களையும் மற்றும் பேராசிரியர் சண்முகம் மேலாயுதம் அவர்களையும் யூனிசெஃப் வந்த திருமதி வித்யாசாத் அவர்களையும் முனுசாமி அவர்களையும் அடுத்தபடியாக நல்ல ஒரு கருத்தை வழங்கி கற்றை துறையோடு நம்மளுக்கு ஒரு நல்ல பலம் சேர்க்கக்கூடிய பீப்புள்ஸ் அண்ணன் ஹென்றி அவர்களையும் மற்றும் இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய முன்னாள் அமைப்பாளர்கள் அனைவரையும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் தொடங்கப்பட்டிருந்தாலும் கூட இந்த 20 ஆண்டு பயணத்திலே ஒரு நல்ல ஒரு தளத்தை அமைத்து குழந்தைகளோட உரிமையை பாதுகாத்திருக்கக்கூடிய முன்னாள் அமைப்பாளர்கள் திருமதி வெற்றிசாமி அவர்கள் அம்மா அவர்களையும் நம்பி அவர்களையும் மிஸ்டர் தாமஸ் ஜெயராஜ் அவர்களையும் திருமதி ராதா அவர்களையும் திருமதி சுரேல் வஸ்தியான் அவர்களையும் மற்றும் எங்களது நண்பர் அனைவரையும் நான் இந்த சந்தர்ப்பத்திலே வாழ்த்த கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏனென்றால் இந்த சிஎஸ்எல் என்பது ஒரு தன்னார்வ அமைப்புகளை தொடர்ந்து இணைத்து செயல்படக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாக நான் இந்த சந்தர்ப்பத்திலே பார்க்கின்றேன். இங்கு இருக்கக்கூடிய ஏனைய நண்பர்களையும் குறிப்பாக அவர்கள் அண்ணன் வந்து மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொடுக்க வேண்டும் என்று முனைப்பாக எல்லோரையும் அழைத்திருக்கின்றார். அது நல்ல பாராட்டுக்குரிய விஷயம். அடுத்தபடியாக திருமதி ரங்கநாதன் அவர்களையும் சங்கர் அவர்களையும் திரு பிரிட்டோ அவர்களையும் திரு பிருத்விராஜ் அவர்களையும் இந்த சந்தர்ப்பத்தில் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கின்றேன். வாழ்த்தோடு நின்றுவிடாமல் இந்த சுமங்கலி என்பது சமீபத்திலே ஒரு பரவலாக குழந்தை தொழிலாளர்களுடைய அடுத்த பாத்திரமாக இது தமிழகத்திலே உருவாக்கப்பட்டிருக்கின்றது என்பதை நாம் இங்கே மறந்துவிடக்கூடாது. ஒன்றை நாம் தீர்த்து வைத்தால் இன்னொரு தொடர்ந்து என்று சொல்வார்கள். குழந்தை தொழிலாளர் பிரச்சனையை காலகாலமாக பேசி ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளிலே குழந்தை தொழிலாளரை எவ்வாறெல்லாம் ஒழிக்க முடியும் என்று பார்த்தோம். அது ஒழிக்க முடியாவிட்டால் கூட குறைத்திருக்கின்றோம் என்பது நம்முடைய சாதனை பட்டியலிலே குறிப்பாக தன்னார்வ அமைப்பினுடைய விடா முயற்சியில் வந்த ஒரு சாதனையாக தான் இந்த சந்தர்ப்பத்தை நாம் வர்ணிக்க வேண்டியிருக்கின்றது. ஆனால் அதை குறைந்திருக்கின்ற அதே சமயத்திலே சுமங்கலி திட்டம் அல்லது வெவ்வேறு வடிவங்களிலே திட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. இன்னும் தமிழக கிராமப்புறங்களில் சுமங்கலி திட்டம் என்றால் என்ன என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் நீங்கள் ஒரு மில்லிலே போய் சுமங்கலி திட்டத்தில் நீ வேலை செய்கிறாயா என்று கேட்டால் அப்படி என்றால் என்ன நம்மளே திருப்பி கேட்பார்கள். நீ ஸ்கீம்ல இருக்கியா அப்படின்னு கேட்டா ஆமா அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் போய் 30,000 திட்டத்துல இருக்கியா கேட்டா ஆமான்னு சொல்லுவாங்க. இப்படி ஒவ்வொரு ஊருக்கும் மாங்கல்ய திட்டம் அல்லது வெவ்வேறு விஷயங்களே அதை மக்களுக்கு சென்றடைந்து கொண்டிருக்கின்றது. நான் தான் இந்த திட்டத்துக்கு ஏதாவது பேர் வைக்கணுமே சொல்லி தன்னார்வ அமைப்புகள் சேர்த்து ஒரு பேர் கொடுத்தோம். அது சுமங்கலி திட்டம்னு சொல்லிட்டு அது பல்வேறு ஆய்வுகள்ல பேப்பர்கள் பத்திரிகைகள்ல சொல்லப்பட்டிருக்கின்றன பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இருந்தாலும் நாம் சவால்களை எடுக்க சந்திக்கும் போதெல்லாம் பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கின்றது. அதில் குறிப்பாக 14 வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளை குழந்தை தொழிலாளர் என்று நாம் தடை செய்வதற்கான சட்டங்கள் முகாந்தங்கள் இருக்கின்ற அதே சமயத்திலே 15, 16, 17, 18 என்று இந்த மாதிரியான வயதுடையவர்களை எவ்வாறு அவர்களை மறுவாழ்வுக்கு உட்படுத்துவது அவர்களை மீட்பது மறுவாழ்வுக்கு உட்படுத்துவது என்பது இன்னும் சிரமமாக இருக்கின்றது. நண்பர்கள் பல பேர் சொன்னார்கள் ICPS என்று ஒன்று வந்திருக்கின்றது, அதை படித்தால் மிக அருமையான கருத்துக்கள் எல்லாம் இருக்கின்றன. நல்ல ஒரு கருத்துக்களை அதிலே அரசாங்கமே விளைச்சிருக்கின்றது. அது நம்முடைய போராட்டத்திற்கு வலு சேர்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது என்று சொல்கின்றார்கள். அதே போல JDP என்பதும் ஒரு 18 வயதுடைய ஒரு இளைஞரை அங்கீகரிக்கிறதாக இருக்கின்றது. நம்முடைய தேர்தல் கமிஷன் கூட நீங்க 18 வயசுக்கு வந்தா தான் நீங்க ஓட்டு போடணும்னு சொல்றாங்க. 18 வயசு வந்தா தான் நீங்க திருமணமே செய்ய முடியும்னு சொல்றாங்க. எல்லா விஷயத்திலுமே 18 என்பது ஒரு இலக்காக இருந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் சொல்ல போனால் தொழிற்சங்க சட்டம் கூட என்ன சொல்கின்றது என்றால் 18 வயது நிறைந்தவர்கள் தான் தங்களுடைய சங்கம் சேர்வதற்கான உரிமை பெறுகின்றார்கள். அவர்கள் முன்னேற உழைப்பாளியாக மாற முடிகிறது என்று சொல்கின்றார்கள். நம்முடைய ஃபேக்டரி ஆக்ட் கூட 16 வயது நிறைந்தவர்கள் அவர்கள் பயிற்சியாளராக தான் போய் பணி செய்ய முடியும் என்று சொல்கின்றது. இப்படி பல்வேறு விஷயங்கள் இருந்தாலும் கூட நடைமுறையிலே யதார்த்தங்களிலே இந்த இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்கள் தொழில் அமைப்புகள் குழந்தை தொழிலாளரை பயன்படுத்துவதன் மூலமாக எப்படியெல்லாம் குறைந்த கூலியை கொடுத்து அதிக லாபத்தை பெற முடியும் என்று முயற்சித்தார்களோ அவர்கள் எப்படியெல்லாம் சங்கம் சேரப்பட முடியாது என்று முயற்சித்தார்களோ அதே போல இந்த 14 இருந்து 18 வயதுடையவர்களை எவ்வாறு குறைந்த கூலியிலே அதிக லாபத்தை பெற முடியும் சங்கம் சேராமல் அவர்களை அடக்க ஒழிக்க முடியும் அவர்களுக்கு கழிக்க வேண்டிய சட்ட சலுகைகளை எல்லாம் மறுக்க முடியும் என்பதையெல்லாம் கணக்காக வைத்துக் கொண்டுதான்
இன்றைக்கு இருக்கக்கூடிய இன்ஃபார்மல் எக்கானமிலிருந்து ஃபார்மல் எக்கானமியிலும், அதாவது முறையான தொழில்களிலே கூட, அந்த 15-16-17 வயசு பிள்ளைகளை, குறிப்பாக இளம் பெண்களை, குறிப்பாக பெண் சிறுமிகளை அதிகமாக வேலை தவிர்க்கக்கூடிய போக்கு என்பது தமிழகத்திலே அதிகமாக அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு எடுத்துக்கொண்டோமேனால் 2500 ஆவணங்கள் தமிழகத்தில் இருக்கின்றது. விவசாயத்திற்கு அடுத்தபடியாக அதிக எண்ணிக்கையிலே குழந்தைகளை பணியில் அமர்த்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கின்றது. அதில் எடுத்துக்கொண்டோமேனால் 2800 திண்டுக்கல், கோயம்புத்தூர், திருப்பூர் என்று சொல்லக்கூடிய ஒரு 4 மாவட்டத்தில் மட்டுமே ஏறக்குறைய 1500 ஆலைகளிலே 3 லட்சம் பெண்கள் அடிமைகளாக இருக்கின்றார்கள். அவருடைய வயதிலே பார்த்தோமேனால் 18 குறைவாக இருக்கின்றார்கள். இவர்களுக்கு எப்பொழுது நாம் விடுதலை கொடுக்கப் போகின்றோம்? ஆகவே நம்மளுடைய களத்திலிருந்து சவால்களை சந்திக்கக்கூடிய எங்களை போன்றவர்களுக்கு இந்த சிஎஸ்எல் ஆனது இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்வதன் மூலமாக நாங்கள் கூட யோசித்தோம், எவ்வாறு இந்த வயசு விஷயத்தை நாம் உறுதி செய்வது என்பது, இந்த டிட்டர்மினேஷன் ஆஃப் ஏஜ் என்பது மிகப்பெரிய சவாலாக இருக்கின்றது. அன்பு நண்பர் ஒருத்தர் கூட சொன்னார், நாங்கள் ஸ்டேட் ஹோல்டர் என்கேஜ்மெண்டில் நம்பிக்கையுடையவராய் இருக்கின்றோம் என்று சொன்னார்கள். நாம் யாரோடையும் ஸ்டேட் ஹோல்டர் என்று உட்காருகின்றோம், அரசு அதிகாரிகளாக இருக்கட்டும், தொழிற்சங்கங்களாக இருக்கட்டும், தன்னார்வ அமைப்புகளாக இருக்கட்டும், மக்கள் அமைப்புகளாக இருக்கட்டும், அவர்கள் பேசும் பொழுதெல்லாம் அந்த 18 வயதை உறுதி செய்வது என்பது மிகப்பெரிய சவாலாக இருக்கின்றது. ஆகவே இந்த சந்தர்ப்பத்திலே அரசாங்கமும் நம்மளோடு ஒத்துப்போகின்ற அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டு 18 வயது உரியவர்களுக்கு எல்லோருக்குமே நம்முடைய யூஎன்சிஆர்எல்சிலே சொல்லியிருக்கின்ற வாழ்வதற்கான உரிமை, வளர்வதற்கான உரிமை, பங்கெடுப்பதற்கான உரிமைகளை உத்தரவாதப்படுத்த வேண்டும். அவர்களுக்கான கல்வியை நாம் மறுக்கக்கூடாது. கல்வி வாய்ப்பையும் வளர்ச்சிக்கான அம்சங்களை நாம் உறுதி செய்ய வேண்டும் என்று சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொண்டு நான் நுழைவருகிறேன். நன்றி. ஆழ்ந்த கருத்துக்களை எடுத்து வைத்து ஆலோசனை